ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் பாரம்பரியமான பருப்புருண்டை குழம்பு, உருண்டைகள் உடையாமல் நல்ல டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சுட சுட சாதமும் இந்த பருப்புருண்டை குழம்பும் கொடுத்தீங்கன்னா தொட்டுக்க வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. முதல்ல அரைக்கப்பளவுக்கு துவரம்பருப்பு, இன்னும் ஒரு அரைக்கப்பளவுக்கு கடலைப்பருப்பு. இப்போ இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இதை ஒரு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஒரு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கும். அடுத்து காஞ்ச மிளகாயை மட்டும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஒரு முறை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதில் நாம் ஊற வச்ச பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, தோலோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரொம்ப மைய அரைக்காமல் லேசாக இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கிய கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நறுக்கிய கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி ஒரு முறை நல்லா பிசறி எடுத்துக்கலாம். எல்லாமே இந்த அளவுக்கு கலந்து வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவும் பெரிய உருண்டையாக இல்லாமல் இந்த அளவுக்கு பிடிச்சா சரியாக இருக்கும். எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடித்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெங்காய தாளிப்பு வடகம் சேர்த்துக்கோங்க. தாளிப்பு வடகம் உங்கள் கிட்டே இல்லைன்னா கால் ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கி வரட்டும். அடுத்து இதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி பொன்னிறமாக செவந்து வரட்டும். அது வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து இதில் ரெண்டு நல்ல பழுத்த தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி கரையிற வரைக்கும் நாம் இதை வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததும் நாம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அடுப்பு நல்லாவே குறைச்சி வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. எண்ணெயில் லேசாக எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா கலந்து வரணும். அடுத்து இதில் ஒரு சின்ன எலுமிச்சை அளவுள்ள புளியை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப்லேருந்து 3 கப் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும். அப்போ தான் தேங்காய் பருப்பு உருண்டைகள்லாம் சேர்த்து கொதிச்சு வரும்போது நமக்கு சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அடுத்து இதில் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா இந்த அளவுக்கு கொதிக்கும்போது நாம் எடுத்து வச்ச உருண்டை மாவில் கொஞ்சமாக தண்ணி கலந்து இப்போ இதை குழம்போடு சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது குழம்பு நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் நல்லா திக்காக இருக்கும். அதுக்காகத்தான் இப்போ இந்த குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நாம் தேங்காய் பேஸ்ட் அரைச்சி எடுத்து வந்துடலாம். ஒரு 1/4 கப் துருவிய தேங்காயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மைய இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு கொதிச்சு லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் நாம் அரைச்ச தேங்காயை கொஞ்சம் தண்ணியாகவே சேர்த்துக்கோங்க.
இப்போ ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. இந்த சமயத்தில் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. தேங்காய் சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு நாம் உருட்டி வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம். உருண்டைகள் சேர்க்கும்போது அடுப்பு கண்டிப்பாக குறைச்சி வச்சுடுங்க. ஒவ்வொரு உருண்டையாக கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கங்க. எல்லா உருண்டைகளையும் ஒரே நேரத்தில் சேர்க்காமல் ஒரு உருண்டைக்கும் அடுத்த உருண்டைக்கும் ஒரு 30 செகண்ட்ஸ் இடைவெளி விட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது உருண்டைகள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து உடஞ்சி போகாமல் வரும். இப்போ அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குழம்ப கொதிக்க விடுங்க. உருண்டையை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5-8 நிமிஷம் உங்கள் உருண்டையோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கங்க. உருண்டைகள் எல்லாமே சேர்க்கும் போது உள்ளே இருக்கும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வெளியே வர ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு எல்லா உருண்டைகளும் மேலே எழுந்ததுக்கப்புறம் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டெக்ஸ்சரில் நல்லா மணக்க மணக்க உருண்டை குழம்பு. ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.